ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஒரு பாட்டு கேட்கறதுக்காக இல்லாட்டி ஒரு கால் பேசுறதுக்காக வந்து உங்கள் ஹெட்ஃபோனை வந்து உங்கள் மொபைலில் வந்து பிளக் பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் ஹெட்ஃபோன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் ஹெட்ஃபோனை தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஹெட்ஃபோன்லேயும் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனை வந்து வேற ஒரு டிவைஸ்க்கோ இல்லாட்டி வேற ஒரு மொபைல்க்கோ கனெக்ட் பண்ணி அந்த ஹெட்ஃபோன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி போடுங்க. சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைல் ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெதட்டாக வந்து நம்ம மொபைல்லையுமே செட்டிங்ஸில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலுமே உங்கள் மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இதில் ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக கவனமாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துடாதீங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவுமே அழிஞ்சு போயிடும். ஸோ ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸை மட்டும் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் மொபைல் டிஃபால்ட் செட்டிங்ஸில் வந்து ஆன் ஆகும். ஸோ அப்படி ஒன் ஆகுன அப்புறமா உங்கள் மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு மெதட் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெதட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மெதட்டில் வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ.